அப்படியே உட்கார்ந்தவாறே கண்களை மூடி ஒரு சிறு ஜபம், செய்திக்காக நம்ம ஒரு சிறு ஜபம் பண்ணலாமா? எல்லா கண்ணு மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி, பிரைஸ் சொல்லாட், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, கிருபை, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்லாட், பிரைஸ் சொல்லாட், பிரைஸ் சொல்லாட், பிரைஸ் சொல்லாட். என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஏற்றுக்கொண்ட போதகருக்காக, குடும்பத்திற்காக, சபை விசுவாசிகள், சர்ச் எல்டர்ஸ், சிறு குழந்தை முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். சரி, ரத்தன சுருக்கமா ஒரு செய்தியை கொடுத்துட்டு நாங்க கடந்து செல்கிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 2:3-4 படிக்கலாம். கவனிங்க, நீங்க பேப்பர் பேனா இருந்தால் குறிச்சிக்கங்க. இது ஒரு நீண்ட, மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் நிறையா இப்போ நடந்தது போல இருக்கிறது. இந்த செய்தி நீங்கள் 1 ராஜாக்கள் 17:24 வாசனம் வரைக்கும் வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். ரெண்டு பேருடைய ஒரு தெய்வீக தன்மையை நாம் அங்கே பார்க்கலாம். ஒரு தேவ மனிதன், ஒரு விதவை, அவளை பெண்ணின் வாழ்க்கை. ஷி மெட் 3 deaths. அந்த பெண்மணி 3 மரணத்தை சந்தித்தவள். அது எப்படியா, அது சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே பார்ப்போமே ஆனால் எலியாவுடைய நிலைமை பற்றி பார்க்கலாம். அவரை பற்றி எங்கே பிறந்தார், என்ன ஏது, அவருடைய வாழ்க்கை வர்றாரு, அப்பா அம்மா, அதெல்லாம் பற்றி ஒன்றும் கிடையாது. பிரத்யட்சமாக திடீரென்று ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி தோன்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த காலத்தில் தீர்க்க தரிசிகள் என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ அதை ராஜாக்களுக்கு அல்லது சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட்சபாதம் பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கு பரிகாரம் கூட அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே தான் இந்த ராஜாக்கள் கேட்டால் சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் 3 மரணத்தை சந்தித்த ஒரு அவலைப்பெண், ஒரு விதவையின் மேல் ஆண்டவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார், நேசிக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இங்கே என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை, அதே 17, எல்லாம் 17 அதிகாரம், 1 ராஜாக்கள் 17 எடுத்து வச்சுங்க, அதுல இருந்து தான் ஒரு செய்தி. 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னா அதன்படி செய்யறீங்களா? இப்ப இந்த வசனத்தை பற்றி நமக்கு ஒரு கேள்வி வரணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா, நான் நடக்கிறேனா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பக்திக்குரிய ஒரு வார்த்தை. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தார், அப்படி ஒரு வசனம் வரும். கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் செய்தார். ஒரு நண்பனோடு, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவனாகி கர்த்தர் மோசே கிட்ட பேசியிருக்கிறார், நோவா கிட்ட பேசியிருக்கிறார், ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு, சலாக்கா வீட்டு கூடாரத்தில் தென்னை மேலே உக்காந்து ரெண்டு பேரும் பேசுவாங்களே, அது மாதிரி பேசிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்புறம் எப்போனா பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவனாகி கர்த்தர் போயிருக்கிறார். அப்படி ஒரு பரஸ்பர அன்பு ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே தான் முதல் ஒரு காரியம் என்ன பார்க்குறோம். இங்கே
ஒன்பதாவது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். அங்கேயே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. விதவை என்றாலே என்ன அர்த்தம்? கணவனை இழந்த ஒரு பெண்மணி, முதல் மரணத்தை பார்த்திருக்கிறார். அவங்களுக்கு வரல, தன் கணவன் மரித்ததை கண்ணால பார்த்த ஒரு பெண்மணி. அவன் மரிப்பதற்குள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு விதவை தாய். இது எத்தனை முறை படிச்சு விளக்கம் கொடுத்தாலும் ஆசைத்திறார். இப்போ விதவைகளுக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் போலவே ஆரம்பத்திலே ஆதி ஆகமம் காலத்திலே யாத்திராகமம் உபாகமம் இதெல்லாம் படிச்சு பாருங்க, விதவைகளுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் வார்த்தை வைத்திருக்கிறார். நான் இரக்கமுள்ள தேவன், விதவையை ஒடுக்காதே. என்ன, பாதி சரீரம் போயாச்சு, மீதிதான் அங்க உயிரோடு இருக்குது. அப்ப நீ உத்தம விதவைகளை கணம் பண்ணு மகனே என்று தீமத்தேயுக்கு புதிய ஏற்பாட்டிலும் பவுல் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் விதவைகளை கணம் பண்ணுகிறார். அதுக்காக புருஷன் உயிரோடு இருக்கிற பெண்மணிகளை கணவீனம் பண்றார் அப்படி இல்லை. யாருக்குமே மனித நேயத்தோடு ஆண்டவர் செயல்படுகிறார். அவர்களுக்கு ஒரு ஆறுதல் உங்களை கொண்டுதான் அவர் கொடுக்கிறார், அங்கதான் அனுப்புறார். யோசித்து பாருங்க, ஒரு விதவை வீட்டுக்கு, நல்லா கவனிக்கணும், ஒரு விதவை வீட்டுக்கு எலியா யாரு? தீர்க்கதரிசி. எலியா குடும்பஸ்தரா சன்னியாசியா? சன்னியாசி. திருமணம் ஆகாத ஒரு பிரம்மச்சாரிய ஒரு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. நம்ம அனுப்புவோமா? எத்தனை கதை கட்டுவீங்க? பொம்பளைங்களுக்கு சொல்லணுமா? ஏக்கா மட்டமா அடிமட்டத்துக்கு போயிடும். ஐயா நல்லா நினைச்சுங்க, ஒவ்வொருத்தரும் பரலோகம் போறதும் நரகம் போறதும் அவங்கவுங்க கையில் இருக்கு. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கவே கூடாது. தெரிஞ்சுங்களா? சாதாரணமா உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம பேசுறோம், அது பாவம்னு நிறைய பேருக்கு தெரியல. ரோடு ஓரத்தில் மரத்தடியில் ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் நின்று பேசுகிறாங்க, அதுக்கு போயிடும் மேட்ரு. அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் வீட்டுக்கும் போயிடும். கதை கந்தல அவங்க என்ன பேசினா உனக்கு தெரியுமா? யோசி, யாரோ உனக்கு என்னையா? அதுக்கு வசனம் இருக்குது, வழியிலே போகையில் தனக்கடாத காரியத்தில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமானம். சும்மா உட்கார்ந்துக்கிற நாயை காதை பிடிச்சி இழுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். சும்மாவே குலைக்குது நாயங்க, காதை பிடிச்சி இழுத்தா குலைக்காதே இருக்கும். கடி, இது உனக்கு தேவையா? பாருங்க எவ்வளவு பாடம் இதுல நம்ம கத்துக்கிறோம். ஒரு திருமணமாகாத பிரம்மச்சாரிய இளம் விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. யாரு என்ன நினைச்சா உனக்கு என்ன? நான் சொல்றேன் போ, அந்த விதவை உன்னை பராமரிப்பாள், உன்னை காப்பாற்றுவாள். நீ அவளுக்கு ஆறுதலாய், அவள் மகனுக்கு ஆறுதலாயிரு. அதான் நம்பிக்கை. ஆண்டவரே நம்புறாரு. அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்ப கைத்தட்டு எல்லாரும். எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், முருங்கை நாய் முத்த நாய் முருகப்ப நாய், அதுக்கு அர்த்தமே தெரியாது. ஆனால் சொல்கிறப்ப தெரிந்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா பரிசுத்தமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஜென்ரலாக இருக்கும், அதுக்கப்புறம் சாக்கடையாக ஆகிடும், அதுக்கப்புறம் கோட்டை கட்டிடுவான் பிசாசு நரகத்துக்கு. இது சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒன்று வரும். அஞ்சு புருஷனும் வாங்கினா எனக்கு ஆறாவது புருஷன் தான் வேணும்னு அடம்பிடிக்குது ஒரு பொண்ணு. அந்த பொம்பளை என்ன பண்ணதுன்னு புரியல, மண்டியில் அடிச்சுக்கிட்டு அழுது. அந்த மாதிரி கேசுங்கள்லாம் அவளை தான் வருது. நான் இப்போ பார்க்கறது இல்லை, சும்மா ஒரு காலத்தில் பார்த்தேன், அப்புறம் போர் அடிச்சு போச்சு. அதே கேஸு. யோசித்து பாருங்க, முதல் மரணத்தை சந்தித்தாள். இப்பாருங்க, யோ நீ யாரு? என் புருஷன் செத்து போட்டான்னு
உள வரைஞ்சி வந்தியா கெட் அவுட் அப்படியெல்லாம் அந்த அம்மா சொல்லலை. அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, இவர் கட்டளையிடுறார். முன்ன பெண்ணை அறியாத ஒரு விதவை பெண்ணுக்கு எவ்வளோ தைரியமாக கட்டளையிடுறாரு பாருங்கள். 12 அவள் சொல்கிறா, பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒரு விதவை தான் அங்கே தீர்க்கதரிசியாக மாறுற விதவை, ஒரு தீர்க்கதரிசியாக. அவர் தேவ மனிதன்னு யாருனா சொன்னாங்களா? அவளுக்கு ஆனவர் ஒன்றுத்தினார், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். She want to meet second death. முதல் மரணம் சொல்லிட்டேன், அதை விளக்கம், அதை பற்றி விளக்கணும்னா புருஷன் செத்துட்டு பிறகு அந்த அம்மா எப்படியெல்லாம் அழுதுருக்கான் அதெல்லாம் சொல்லினா இருக்க முடியும், டைம் இல்லை. 2வது பாருங்க, இப்போ இவங்க தத்ரூபமாக 2 பேருமே சாக விரும்பி விட்டார். பையனுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி, கொஞ்சோண்டு மாவு இருக்குது அதில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு அந்த பலன் எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் அல்லது அவ்வளோ நாள் உயிரோடு இருந்து நாங்கள் அப்புறமா செத்துரு போகிறோம். நம்ம தற்கொலையை பற்றி பேசலை. நீ தேவனுடைய மனிதன் என்று உணரும் அளவுக்கு தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற அந்த ஒரு பெண்மணி தற்கொலை பண்ண விரும்பாங்களா? தற்கொலை பாவம் என்று நன்றாக அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ஆத்மாவை நாமே கொலை செய்ய அந்த சரீரத்தை விட்டு பிரிக்க நமக்கு அதிகாரம் இல்லை, அதுவே போகணும். யாரா யோசிச்சுக்கிறீங்களா தற்கொலை பண்ணிக்கணும் சாவலாம்னு? கை தூக்கி பார்க்கலாம், ஒரு ஸ்பெஷல் பிரேயர் ஒன்று பண்ணலாம், செத்தா கூட நல்லா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, இவர்கிட்ட படுறத விட செத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னா அவரு சாகணும்னு விரும்புறாங்க. வார்த்தை தான் இப்படி கரெக்டுங்களா? ஆமா, மற்றவங்க சாகணும்னு விரும்பக்கூடாது, மற்றவங்க பிழைக்கணும்னு தான் நம்ம விரும்பணும். ஆண்டவரே பாருங்க, துன்மார்கனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை, துன்மார்களுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லைன்னு சொல்ற அது ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மரணத்தை விரும்புகிறார். எப்படி பண்ணிட்டார் பாருங்க, மாற்றி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மரணம் அவருக்கு அருமையானது. ஏன் தெரியுமா? அவங்க மறித்தாலும் அவர்கிட்ட இருக்க போறாங்க, அதனால தான் அப்படி சொன்னார். மற்றபடி நம்ம சாகணும்னு அப்படி சொல்லலை. ஆனால் துன்மார்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறதை நான் விரும்புவேனோ இல்லை, அவன் மனம் திரும்பி என் நண்டை வந்தால் அவனை நான் வாழ வைப்பேன், ரட்சிப்பேன், அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். பாண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அதனால தான் ஆண்டவருடைய சுபாவம் தான் நம்மளுக்கு இருக்கணும். துன்மார்கனா நல்லா இருப்பா சொல்லியிருக்கீங்களா? இனிமே மாத்து, ரெண்டா மாத்து, நல்லா இருப்பா, ஏசு உன்னை நேசிக்கிறார், அவரை மட்டும் மறந்துடாத அப்படி சொல்லணும். நம்ம மன்னிக்கணும். She want to, she already met one death. That is her husband. Number 2, she want to meet one death. தானே சாக ஆசைப்பட்டாள். 2வது மரணத்தை விரும்பின ஒரு பெண்மணி. அப்போ தீர்க்கதரிசி எலியா என்ன பண்றாரு? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்க பாருங்க, 5 கர்த்தர் தன்னுக்கு சொன்னபடி எல்லாம் எலியா செய்தார். இங்க பாரு, கர்த்தர் சொல்லுகிறதை தான் அங்கே சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஏன்னா எலிசாவையும் அங்கே தான் தங்க வைக்கிறார். நீ எங்கே இப்போ போகாத, உனக்கு ஆபத்து இருக்கும். இந்த அவளை பெண் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த ஒரே ஒரு மகனை வைத்திருக்கிற இந்த பெண்மணிதான் உனக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அங்கே மேல் அறையில் ஒரு இடத்த அந்த ஐயாவுக்கு ஒதுக்கி அந்த அம்மா கனம் பண்ணுறாங்க. பரிசுத்தம் பொம்பளைங்களை விட்டு பிரிஞ்சு போய் தனியாக இருக்கிறதுனாலையோ, ஆம்பளைங்களை விட்டு விட்டு போய் நீங்கள் தனியாக உட்காந்து இருக்கிறதுனாலே கிடையாது. நீங்கள் யாரோடு யாரிடத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இடத்தை பொறுத்ததல்ல பரிசுத்தம், உன் உள்ளத்தை பொறுத்தது, உன் வாஞ்சையை பொறுத்தது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஐடிஐ படிக்கிறப்போ சினிமா தியேட்டர் தான் போய் படிப்பேன், என் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த சாயந்தரத்துல இருந்து நைட் வரைக்கும் தான் சினிமா ஓடுது, பகலில் காலியாக தான் இருக்கும். காட்பாடு இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்டலில் பசங்க நல்லா படிக்கிறவனை கெடுக்கிறதுல ரொம்ப புத்திசாலி சிலர். அடே அவளு படிக்கிறான்டா எப்பா, அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு இது. நான் நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சினிமா பக்கத்தில் காட்பாடி அந்த பஸ் திரும்புகிறப்ப அங்கே ஒன்று இருந்தது. அப்போ அங்கே அந்த தோட்டக்கார வளாத்தின் இருப்பார். அண்ணா வணங்கண்ணா. ஆ வணங்கப்பா, யாருப்பா நீ? நான் என் காட்பாடி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன், கொஞ்ச நேரம் படிக்கணும் அண்ணே, புக்கெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். எப்பா அந்த பெரிய தேட்டரில் படித்தா தான் உனக்கு படிப்பு வருமா? இல்லைண்ணா தனியாக இருக்குது, அதனால தான் நானும் ஒரு மூலையில் உட்காந்து படிக்க போகிறேன். சினிமா ஒன்றும் ஓடலைல்ல? இல்லை இல்லை இப்போல்லாம் கிடையாது, அப்போ இடம் கொடுங்க, உங்களுக்கு நல்லது புண்ணியம் கிடைக்கும். எவ்வளோ நேரமானா படி, சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கூட நீ படி பரவாயில்லன்ட்டார். அப்போ சினிமா தேட்டருக்கு நான் போனேன்னு மட்டையே சொன்னால் என்ன நினைப்பீங்க? என் புக்கு பாட புஸ்தகம் நோட்டு எடுத்துக்கிட்டு சினிமா தேட்டருக்குள்ளே போயிட்டு அமைதியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வருவேன். என் பரிசுத்தம் கலைந்ததா குறைந்ததா? கிடையாது. நம் நோக்கம் என்ன? கையை தட்டு. நம்ம நோக்கம் என்ன? அதே நேரத்தில் அதே நான் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே சினிமா தேட்டரில் நின்றுந்தா பாஸ்டரோ ஊழியக்காரோ மற்றவங்களோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி, ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? நான் தப்பு செய்யலை, ஆனாலும் அங்கே தான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது ரைட்டா? அதுக்கு தான் பவுல் எழுதுறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மட்டுமல்ல மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமாய் நடக்கிறோம். யோக்கியமாய் எல்லாம் என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும். ரைட்டு, கொஞ்சம் நில்லுமா? நில்லையா? நீ பாவம் செய்யல, ஆனா இது சரியா? இது சரியா? நீ செஞ்ச இந்த காரியம் சரியா? பாவமா இல்லாம இருக்கலாம், அது கர்த்தர் விரும்புகிறாரா? கர்த்தரின் சித்தமா? யோசிக்கணும். நியாயப்பிரமாணம் காலத்திலே எது எது சாப்பிடக்கூடாது, எது எது சாப்பிடணும்னு தேவனாகி கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறார். அப்படி என்ன சாப்பிட்டா? பாவம் ஒண்ணும் இல்லை, நீ அடிப்பதை புசிப்பாயாக, எத்தனை தின்னு, ஆனா அது நல்லதா? அது உன் உடம்புக்கு ஒத்துக்குமா? ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க, பைபிள்ல தேவனாகி கர்த்தர் எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது குறிங்கய்யா? சரி, ஏன் அதை சாப்பிடக்கூடாது? ஆராய்ச்சி பண்ணா அதுல வியாதிகள் இருக்கிறது. நம் ஜனங்கள், என் ஜனங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் அதை படைத்தாலும் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார். எல்லாத்தையுமே சாப்பிடலாமா? சைனாக்காரனால வந்த பிரச்சனை கொரோனா, கண்டதை தின்னதுனால வந்த வம்பு, அவன் தின்னா நம்மளுக்கு வந்துச்சு, கரெக்டா? அது இரண்டாம் மரணம் நீக்கப்பட்டது. அலிசுங்க, அலேலூயா. முதல் மரணம் தவிர்க்க முடியவில்லை, எலியா அதற்கு முன்னாடி வரவில்லை. அப்படி வந்திருந்தால் அந்த சகோதரியின் கணவர் காப்பாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த பெண்மணி விதவையான பிறகு தேவனாகிய கர்த்தர் எலியாவை அங்கு அனுப்பினதுனால இந்த பெண்மணியும் அவளுடைய மகனும் சாவதை தடுத்தார். தேவனாகிய கர்த்தர் எலியா மூலமா தடுத்தார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. தடுத்தார், நம்மளை கூட எத்தனையோ முறை தடுத்திருக்கிறார். தோசித்து பார்க்கணும். மரணத்திற்கு ஏதுவான வியாதி கண்டு, மூன்றாவது கண்கூட பார்க்கணும். புருஷன் மறித்த பொழுது எத்தனை வேதனையோ அதை காட்டிலும் பயங்கரமான வேதனை என்ன தெரியுமா? பிள்ளை மறித்தான். இங்க என்ன நடக்கு தெரியுமா? 17, வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. எப்படி இருந்திருக்கு பாருங்க, அந்த ஆவியானவர் எப்படி, அதாவது செத்து போயிட்டான்னு எழுதியிருக்கலாம்ல, அந்த வேதனையை உணர்த்துறாரு பாருங்க. துடி துடித்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் செத்துருக்கிறான். பாவம், எவ்வளவு வேதனை பாருங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, அப்ப கூட பாருங்க அந்த மாதிரி அது குறையல, தேவனுடைய மனுஷனே,
எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றால் அந்த மனக்கிளேசம். அந்த அம்மா என்னப்பா அவங்க செஞ்சுருக்க முடியும் பாருங்கள். ஆனால் அவங்க அங்கே நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்கிறோமோ என்னமோ தெரில, அதனால தான் நான் பண்ண பாவம் என் பையன் செத்துட்டான்னு அந்த அம்மா அங்கே அறிக்கிடுறாங்க. நான் பண்ண அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்தீங்களா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார், நீ ஜீவனுடைய தேவனுடைய தீர்க்க தரிசி, எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் நான் பண்ண பாவங்களெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்திட்டாரா? என்ன எடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா பொம்பளைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஒப்பாரி வச்சு அழறப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க. என் பையன் வாழ வேண்டிய ஒரு சின்ன பையனை ஆண்டவர் எடுக்கலாமா? அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா? தன் வயிற்றுச்சலை தன் வேதனையை கொட்டுகிறார். அதற்கு எலியா கோபித்து கொள்ளவே இல்லை. செத்துட்டு உங்களுக்கு யாராவது செத்துட்டா அவங்களுக்கு ரொம்ப அருமையானவங்க அன்பானவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம தப்பாக எடுக்கவே கூடாது. அது வந்து அவங்க மனநிலைமை பாதிக்கப்பட்டு பேசுகிறாங்க. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டினின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவை என் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கை தட்டியலார் அல்லேலூயா ஆமென். ரொம்ப பிடிக்கும் எனக்கு எலியா. நான் என்ன பண்ணிட்டோம்? நீ என்ன பாவம் பண்ணியோ, நீ பண்ண பாவம் சாபம் பாவினா கடவுள் எடுத்துக்கினாரு அப்படி மனம் நோக எலியா பேசவில்லை. எலியா சொல்லவில்லை, அம்மா அந்த குழந்தை குடும்பம் அப்படி அந்த பையனை குடும்பம் அவங்கள கூட கூட கூட்டிக்கிட்டு போல, அவரு மட்டும் தனியாக மேல் அறைக்கு கொண்டு போறே. ஆண்டவர்கிட்ட மன்றாட்டு ஜபம், இதுக்கு பேர் தான் மன்றாட்டு ஜபம், போராடி ஜபிக்கிறது. உமக்கு சித்தமானா என் உயிரை வரட்டும் அப்படி கேட்கல அவரு. முடியாதுயா, இவன் என் உயிரோடு எழுப்பலன்னா நான் தைரியமா நான் உலர்த்த முடியாது, எனக்கு அவமானம். என்ன நினைப்பாங்க ஜனம்? யோசித்து பாருங்க. ஒரு விதவை ஒரு திருமணமாகாத ஒரு தீர்க்க தரிசிக்கு இடம் கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் செத்துட்டான்னா எத்தனை கற்பனை வரும் பாருங்க ஜனங்களுக்கு. சொல்றப்ப தெரியுதா? கொண்டுட்டான், அந்த பொம்பளை அபகரிச்சுக்கிறதுக்காக இவன் கொண்டுட்டான், கரெக்டா சொல்லுவான். தப்பா நடந்திருப்பாங்க போலக்குது. அந்த பையன் பார்த்துட்டு அந்த ஆள் அடிக்க போயிருப்பான், அவன் தூக்கி விசிறி அடிச்சிருப்பான். அவங்க புத்தி அப்படிதான். ஆனா நம்ம தமிழ்நாடு எப்படியாப்பட்ட நாடு தெரியுமா? பிரியாணிக்காக தான் குழந்தைங்களே கொலை பண்ணின நாடு. அவ்வளவு உத்தமிகள் பத்தினிகள் வாழ்கிற நாடு இது. புருஷன் தப்பிச்சான், நல்ல வேலை. இந்த பிரேயரை பாருங்க, அடுத்தவங்களுக்காக எப்படி பண்றாங்க, அப்படி பண்ணணும். என் சொந்த குழந்தை மரிச்சா எப்படி நம்ம கதறுவோம்? அது மாதிரி அவர் கதறலாம். இந்த பிள்ளையை நீர் மறிக்க பண்ணதுன்னு எனக்கு ஆதரவு. நான் அம்முடைய பிள்ளை, நான் அம்முடைய தீர்க்க தரிசி. நீங்கள் தானே சொன்னீங்க அந்த விதவை வீட்டுக்கு போப்பா, அங்கே தங்கிடு. முதல்ல ஆற்றண்டையில் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் இருந்தேன். காகம் கொண்டாந்து கொடுத்துச்சு, நதியின் தண்ணீரை குடித்தேன், அதே நம்பியிருந்தேன். காகத்தை கட் பண்ணிட்டீங்க, நதியின் தண்ணீரையும் வற்றி போக பண்ணிட்டீங்க. சரிப்பா இங்கே வேணாம், அதோ அந்த சாரிபா தண்ட ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுறேன். முன்கூட்டியே சொல்லி தானே என்னை அனுப்புனீங்க. இவ்வளோ எனக்கு பாதுகாப்பு பராமரிப்பு கொடுத்து ஏதோ எங்கனால ஊழியத்துக்கு போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தேன். அவங்க பையனை நீர் மறிக்க பண்ணினது என்ன? கேள்வி கேட்டான் பாருங்க, கேட்டாரா இல்லையா? இந்த பிள்ளையின் அங்கே ஒரு கேள்வி கேட்கிறாரா? அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இப்போதான் அற்புதம் நடக்குது. 22, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். கையை தட்டு ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்? அந்த ஊரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அப்பெல்லாம் இயேசு வெளிப்படாத காலம். யெகோவா தேவன், உண்மையான தேவன், அவருடைய தீர்க்கதரிசி வந்ததுனால இங்க இப்படி அற்புதம் எல்லாம் நடந்தது.
அந்த விதவை வீட்டிலே பஞ்சம் பசி பட்டினி இருந்தப்போ மாவு தண்ணி எண்ணெய் எல்லாம் வரவேச்சு கொடுத்தாரு. இப்ப அவங்க பையனையும் உயிரோட எழுப்பினார். அவரை எல்லாம் வணங்குவோமாக. அல்லேலூயா. முதல் மரணம் தவிர்க்க முடியாதது. இரண்டாம் மரணம் தானும் தன் மகனும் சாக விரும்பினதை எலியாவின் மூலமாய் ஆண்டவர் அந்த விதவையும் அவருடைய மகனையும் தடுத்து நிறுத்தினார். மூன்றாவது மகன் மரித்து போனான். எலியா கர்த்தருடைய நாமத்தில் அவனை உயிரோடு எழுப்பி மாடியிலிருந்து கொண்டாடுறாரு. பாருங்க, பிள்ளையை எடுத்து 23 மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்போ அவருக்கு தைரியம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்தார். இனிமேல் நம்ம இன்னும் நம்ம அற்புதம் நிறையா கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யலாம். அந்த விதவைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு பாருங்க. இப்போ தான் அவங்க தன்னை பற்றி சொல்கிறாங்க. 24 பாருங்களேன், அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றால், தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. கையை தட்டு. ஆமென். ஓ நீ கிரேட்டஸ்டியா, நீ பெரிய ஆளுபா. அப்படி மனிதனை பாராட்டல, நீ தேவனுடைய மனுஷன். நம்ம ரோட்டில் போனா வந்தா எங்க போனாலும், கடைக்கு போனாலும், எங்க போனாலும், நீ தேவனுடைய மனுஷன். நீ தேவனுடைய மனுஷன். நீங்க தேவனுடைய மனுஷி. உங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, நீ தேவனுடைய மனுஷி. மற்றவங்க சொல்ற அளவுக்கு நடந்துங்க. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், நீ என்னதான் ஜெபம் பண்ணு, நீ என்னதான் பைபிள் படி, நீ என்னதான் உபாசம் போடு, நீ என்னதான் முழு ஜெபத்துல வந்து கலந்துக்கோ, நீ என்னதான் பக்தியா இரு, கர்த்தருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு பாவம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. உன்னுடைய தான தர்மமோ ஜபமோ உபவாசமோ வேத வாசிப்போ நீ கர்த்தருக்கு கீழ்படியாத பட்சத்தில் அழிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்பைரி ஆயிரும். நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இதையெல்லாம் கடைபிடித்தால் எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகும். கை தட்டி கர்த்தரை சோதரம். ஆமென். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசி. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்யணும். பைபிள் 24 மணி நேரமும் பைபிள் படிப்பாங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் சொல்லவே தேவையில்லை. ஆண்டவர் சொன்னதை தான் கடைபிடிக்கிறீங்க, ரைட்டு. அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் அங்கதான் நான் சொல்றேன். ஒரு ரகசிய பாவம், ஒரு பொய், ஒரு திருடு, ஒரு கள்ள தொடர்பு, ஒரு விபச்சாரம், ஒரு தவறான காரியம், கண்களினால் பார்க்கிற இச்சை, இந்த செத்த ஈ சொல்லுவாங்க பாரு, செத்த ஈ, ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தயாரித்த அந்த சென்ட்டை, அந்த பரிமள தைலத்தை மாறி கெட்டு போகும். அதுதான் செத்துச்சுன்னு பார்த்தா தைலமே கெட்டு. அதே தான் வாழ்க்கை. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றவர். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை நமக்கு வரவே கூடா. யோசிங்க, உங்களை நீங்களே ஒய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் அல்ல நான் சொல்வது, கடைசி வரை துணிகரமாய் வாழ்ந்த பாவ காரியங்களில் வாழ்ந்தவர்கள் உருப்படியா இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பொய் பேசினவர்கள் உருப்படியானதாக சரித்திரமே கிடையாது. டைட்டஸ்னு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், ஊழியர்கள் ஐக்கியத்தில் பேசினார். அவர் சாட்சி, சின்ன வயசுல அப்பா பாக்கெட்ல 25 பைசா திருட ஆரம்பிச்சேன், அது பெரிய திருடனா மாத்திடுச்சு. அப்புறம் இன்னும் பயங்கரமான பாவம் எல்லாம், இன்னொரு ரவுடித்தனம், ஊழியர்காரங்களை அடிக்கிற அளவுக்கு துன்மார்க்கனா நான் மாறிட்டேன். ஒரு நாள் எங்க ஊருக்கே ஊழியக்காரங்க வந்து
இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் போட்டப்போ அதை பார்த்து அந்த சிலுவை காட்சி வர்றப்போ, அது படம் தான், ஆனால் அந்த சிலுவையில் தொங்குறப்போ அந்த ரத்தம் மெய்யாலுமே ஏமாலும் வந்து பட்டது. இயேசு என்னை அப்போ ரட்சித்தார். அல்லேலூயா. பெரிய அளவில் நல்லா ஊழியம் செய்கிறார். யோசிங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் தலையிடவே கூடாது. முதல்ல புரிந்து கொள்ளும் தன்மை வேணும். நம்ம என்ன, எங்கே இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்ன, அவங்க சூழ்நிலை என்ன, இந்த நேரத்தில் இந்த காரியத்தை நம்ம பேசினா இது ஒத்து வருமா, இவங்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குமா, காலகட்டங்களை புரிஞ்சுக்கணும். கவனிக்கிறீங்களா, காலகட்டங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம ஜெயலலிதா அம்மையார் சினிமா நடிகையாக இருந்து தான் அப்புறமா முதலமைச்சர் ஆனாங்க, கரெக்டா? ஜெயலலிதா அம்மையார் தெரியுமா தெரியாதா? தெரியும். சினிமா நடிகையாக வந்து நல்ல மிக சிறந்த அளவில் திறமையாக நடித்து அதுக்கப்புறம் தான் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா, இந்த ஜெயலலிதா அம்மா நடித்த இதா, ஜெயலலிதா நடிகையாக இருந்தப்போ நடித்த படம் ஓடிக்கிட்டு இருக்குதான் டிவியில், ஒரு பத்து பேர் உட்காந்து பார்த்துனுக்குறாங்க. ஒரு அம்மாவும் கூட சேர்ந்து பார்த்துனுது. அதில் என்ன ஒரு காட்சின்னா, அவங்கள வந்து அடிக்கிறாங்க. யாரிய சொல்லுங்க, கதை புரியுதா இல்லையா பார்க்கணும். ஜெயலலிதாவை, ஏன்னா அங்கே அம்மானு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அப்போ நடிகை. ஜெயலலிதாவை என்ன பண்ணுறாங்க, அது நடிப்பு மெய்யாலுமே கிடையாது, நடிப்பு தானே. அடிக்கிறாங்க, அடித்து அதை ஆட சொல்கிறாங்க, அப்படியே பாட சொல்கிறாங்க. அவங்க குற்றியரும் கொலையுறமா அந்த அடியை வாங்கிக்கிட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. அந்த அம்மா இப்போ அந்த சீனை பார்த்துக்கிட்டு சொல்லுது, நான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை இப்படி அடிக்கிறது அப்படின்னா. அவங்க அப்போ அந்த அம்மா பார்த்துன்னு இருக்கிறப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியல. அப்போ அவங்களுக்கு அது புரிய, அப்போ தான் அந்த ஒரு வாலிபம் அந்த வீட்டில் கேள்வி, உனக்கு அறிவு இருக்குதா, அவங்க சினிமா நடிகையாக இருந்தப்போ எடுத்த படம் அது, அப்போ நடிகை, இப்போ அவங்க முதலமைச்சர், இப்போ ஒன்றும் யாரும் அவங்களே அடிக்கலை அப்படின்னு ஆஹா. நல்ல வேலை அது சொன்ன பிறகு அது ஒத்துக்குச்சு. அது குறித்து ரொம்ப சந்தோஷப்போம். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க இந்த காரியத்தில் கவனம் செலுத்துகிறாங்களோ இல்லையோ, படப்படப்படப்படப்படான்னு சொல்லி தீர்த்துருவோம். கடைசியில் கேட்பாங்க, நீ என்ன சொன்னே எனக்கே தெரியலன்றவாங்க. அதுக்கு தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, விசாரிக்காமல் கேளாமல் நீ உத்தரவு சொன்னால் அது மதியினமோ வெட்கமுமாக இருக்கும். கேட்பதற்கு முன்பு உத்தரவு சொல்லுவது மதியினமும் வெட்கமுமாக இருக்கும். அவளா வாயை திறந்து என் மருமக பேச மாட்டாளா, அந்த மாமியார் காத்துன்னு இருக்கணும். மருமக வர்றப்ப மாமியார் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் மாமியார் வீட்டாண்டு வர்றப்ப மருமக ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன், ஐயோ ஐயோ அது வாயை திறந்தாவே போதுயா. சில வீட்டில் சொல்லுவாங்க புருஷனுங்க, பிரதர் பொண்ணு போய் பார்க்குறப்ப நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னாங்க பிரதர், நம்பி கட்டணம் பிரதர், மூணு நாள் கூட ஆகலை பிரதர் கல்யாணம் ஆகி, ஐயோ 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 வாயை திறந்தா பாருங்க, அது வாயா, அது தோண்டியா, அது அதாவா, அது குண்டாவா, என்ன பிரதர் இங்கிலீஷா வருது, மொழி இங்கிலீஷ் இல்லை கெட்ட வார்த்தை அப்படியெல்லாம் சார். அப்படி கெட்ட பேர் எடுக்கக்கூடாது. கெட்ட பேர் எடுப்பீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான், விசுவாசிகள் தான். ஆ, மிஸ்பா சபைக்கு தான் போகிறா, அவள் பண்ணுற கூத்த திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாறான், ஒரு விசுவாசி மாதிரியாக இருக்குது அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கவே கூட. நான் விட்டா 6 மணி வரைக்கும் பேசினா இருப்பேன், இன்னொரு சர்ச்சில் பேசணும். பாவம் அவர் பத்திரிக்கை எதிர்பார்த்துன்னு இருப்பார். சகோதரி மரியா பவுல் ஒரு பாடல் பாடும்பொழுது நம்ம எழுந்து நின்று கொஞ்சம் நல்லா கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஆராதனையை முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடனே 7 மணி இல்லைங்க, நான் உடனே முடிச்சுட்டு போகிறேன்னு வருத்தப்படுவேண்ணா. நான் பாஸ்டர் டேவிட் கிட்ட சொல்லிட்டேன், அவரும் சொன்னார் 11:00 முடிச்சிருங்கன்னு அவர் எனக்கு சொல்லிட்டார். இப்போ கரெக்டாக 11:01 ஆகுது. நான் எங்கே போனாலும் பாஸ்டர் இருக்குதா சொல்லுங்கள். ஆமாம், நான் எங்கே போனாலும் பாஸ்டருக்கு தான் கீழ்ப்படிவேன். அப்படி இருந்தோம் சகோதரி மரியா பவுல் அவர்கள் ஒரு பாட்டு பாடி
அவங்களே ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. இசை வல்லுநர் வாங்க, நான் அதை அந்த மாதிரி கட்டுங்க. எவ்வளோ பேர் சிரிச்சிருப்பீங்க. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஒவ்வொருவரை நேசிக்கிறபடினாலே தேவன் நம்மை உணர்த்துகிறவராய் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களையும் வயல்வெளியாக்கிடுவே, வறண்ட நிலங்களையும் வயல்வெளியாக்கிடுவே, பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவே, பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, உலகினிலே ஒளியை தந்தவரே, இருந்த உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, அக்கினி இறங்கிடட்டும் அற்புதம் நடந்திடட்டும், அக்கினி இறங்கிடட்டும் அற்புதம் நடந்திடட்டும். கர்த்தர் தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும், கர்த்தர் தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வறண்ட இந்த பாலைவனமான நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாக்கிடுவீர் ஆண்டவரே, பாழான ஸ்தலங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் அரண்மனை ஆக்கிடுவீர் ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை கேளுங்கப்பா, எங்களை முதலாவது ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மடண்டியோடு மை துதிக்கிறப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம். தர்மியான அந்த மத்தியான வேலைக்காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் இந்த தேசத்துல என்ன செய்ய சித்தமாயிருக்கிறோம் அதை நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எலியாவை கொண்டு செய்த அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, எங்களை கொண்டு தேசத்துல என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ நீர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை அதிசயங்களை மற்றவர்களுக்கு செய்யபடியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட விட வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களை
அறிவை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே பிரிவினையில காணப்படுகிற பிள்ளைகளை நீர் ஒருமனப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் பிசாசின் பிடியில் இருக்க மக்களை விடுதலை ஆக்குங்கப்பா சுகவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்கப்பா பிசாசு பிடியில் இருக்க மக்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவரே எம்மை துதிக்கிற குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க திருமணமாகாத சகோதர சகோதரி பிள்ளைகளுக்கு நீர் திருமண பாக்கியத்தை கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் விசேஷமாக திருச்சபை நடத்துகிற அருமையான பாஸ்டரை அவுக்காக பாஸ்டர்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இன்னும் இவருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும் ஆண்டவரே மக்கள் நன்றி செய்தி கொடுத்து அவருடைய மகனை கூட கர்த்தர் ஆசீர்வதி அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீதியான நேரம் முழுவதும் தேவ கரம் எங்களோடு இருக்கட்டும் வானத்தில பூமியில அதிகாரம் பெற்ற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாவரிப்பதாக ஆமே ஹல்லேலூயா 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 துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்துவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா